வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். இலங்கையால் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை விடுவிக்க வேண்டும், ஒன்றிய அமைச்சருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் கட்டப்பட்ட கட்டிடங்கள் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மறுமலர்ச்சி திமுக உயர்ந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று பெரிதும் ஆர்வம் காட்டியவர் வி கே டி பாலன், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இரங்கல். நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதில் எவ்வித சமரசத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது, உயர் நீதிமன்ற மதுரை கிளை திட்டவட்டம். காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடையாது, வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தகவல். 20 கோடி ரூபாய் செலுத்தாமல் கங்குவா படத்தை வெளியிடக்கூடாது, ஸ்டுடியோ கிரீன் நிறுவனத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இலங்கையால் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை விடுவிக்க வேண்டும் என ஒன்றிய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில், கடந்த 9ஆம் தேதி ராமேஸ்வரத்தை சேர்ந்த 23 மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றிருந்த நிலையில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கடந்த 12ஆம் தேதி நாகப்பட்டினத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்றிருந்த 12 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 7 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு 2024ஆம் ஆண்டில்தான் தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் அதிக அளவில் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தனது கடிதத்தில் முதலமைச்சர் கோடிட்டு காட்டியுள்ளார். எனவே தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் இதுபோன்று தொடர்ந்து கைது செய்யப்படுவதை தடுக்கவும், கைது செய்யப்பட்டுள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விரைவாக விடுவிக்கவும் உடனடியாக தூதரக நடவடிக்கைகள் மூலம் முயற்சிகளை மேற்கொள்ளுமாறு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரை வலியுறுத்தி கேட்டுக் கொள்வதாக தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். 64 கோடியே 53 லட்சம் ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள 17 ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை தலைமை செயலகத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, கன்னியாகுமரி, புதுக்கோட்டை, தென்காசி, தஞ்சாவூர், தேனி, தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருப்பூர் மற்றும் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் 64 கோடியே 53 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 17 ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடங்களை காணொலி காட்சி வாயிலாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் இ பெரியசாமி, வனத்துறை அமைச்சர் பொன்முடி, தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன், தலைமை செயலாளர் நா முருகானந்தம், ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை கூடுதல் தலைமை செயலாளர் கக்கன்தீப் சிங் பேடி ஆகியோர் கலந்து கொண்டனர். மதுரா டிராவல்ஸ் லிமிடெட் தலைவர் வி கே டி பாலன் சென்னையில் காலமானார். உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த அவர் உயிரிழந்தார். அவரது மறைவிற்கு மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள இரங்கல் அறிக்கையில், வி கே டி பாலன் என்று நாம் அனைவராலும் அழைக்கப்பட்ட வீர சங்கிலி கண்ணையா தனபாலன் தன் 70ஆம் வயதில் உடல்நலக் குறைவு காரணமாக மறைந்தார் என்ற செய்தி கேட்டு அதிர்ச்சியும் ஆறா துயரமும் அடைந்ததாக தெரிவித்துள்ளார். தன் மீது அளவற்ற அன்பும் மதிப்பும் கொண்டவர் எனவும், மறுமலர்ச்சி திமுக உயர்ந்த இடத்திற்கு வர வேண்டும் என்றும், தமிழ் ஈழம் மலர வேண்டும் என்றும் பெரிதும் ஆர்வம் காட்டியவர் வி கே டி பாலன் என குறிப்பிட்டுள்ளார். இளம் வயதில் தான் பிறந்த திருச்செந்தூரில் இருந்து சென்னை மாநகரில் அடியெடுத்து வைத்து பசி, பட்டினி, வறுமை ஆகியவைகளோடு போராடி தன்னுடைய அயராத உழைப்பினால் மதுரா குழும நிறுவனங்களின் தலைவராக எழுந்து நின்றவர் வி கே டி பாலன் என குறிப்பிட்டுள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள மதுரா டிராவல்ஸ் எனும் அவருடைய நிறுவனம் சுற்றுலா பயணிகளுக்கு சிறந்த வழிகாட்டுதலையும் உதவியையும் 25 ஆண்டுகளாக தொடர்ந்து அளித்து வருவதாகவும் வைகோ குறிப்பிட்டுள்ளார். 8ஆம் வகுப்பு வரை படித்திருந்த இவர் பல்கலைக்கழக இளைஞர்களுக்கும் பயனளிக்கும் சிறந்த வழிகாட்டுதல்களையும், விமான போக்குவரத்து சார்ந்த கல்வி தொழில்நுட்பம் ஆகியவைகளையும் வழங்கி வந்த பெருமைக்குரியவர் எனவும் வைகோ குறிப்பிட்டுள்ளார். சொல்ல துடிக்குது மனசு என்ற இவரின் நூல் அனைவரும் முன்னேற்றம் காண உதவிடும் வாழ்வியல் நூலாகும் என தெரிவித்துள்ள வைகோ, இது தவிர இவரால் தொகுக்கப்பட்ட தமிழ்நாடு கேரளா சுற்றுலா வழிகாட்டி நூல்கள் சுற்றுலா பயணிகளுக்கு பெரிதும் உதவி கொண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். 6 ஆண்டுகளாக பொதிகை
தொலைக்காட்சியில் இவர் இயக்கிய வெளிச்சத்தின் மறுபக்கம் என்னும் தொலைக்காட்சி தொடரும், மக்கள் தொலைக்காட்சியில் இவரின் நெறி ஆளுகையில் ஒளிபரப்பான இவர்கள் என்னும் தொலைக்காட்சி தொடரும் அனைவருக்கும் பெரிதும் பயன் தந்ததாகவும் வைகோ குறிப்பிட்டுள்ளார். இளைஞர்கள் மாணவர்கள் ஆகியோரின் வளர்ச்சியில் மட்டுமல்லாமல் சமுதாயத்தில் புறக்கணித்து வைக்கப்பட்டிருந்த திருநங்கைகளின் வாழ்க்கையிலும் வளம் காண அவர்களை சந்தித்து அவர்களின் பிரச்சினைகளை வெளி உலகுக்கு கொண்டு வந்த மனித நேயத்தின் அடையாளம்தான் வி கே டி பாலன் என புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் இவருக்கு கலைமாமணி விருது அளித்து பாராட்டியது என தெரிவித்துள்ள வைகோ, இவ்வாறு பல்துறை விற்பன்னராக மனிதநேய மாண்பாளராக சுற்றுலாத்துறை வளர்ச்சிக்கு அரும்பாடுபட்டவராக ஒளி வீசி திகழ்ந்த வி கே டி பாலனின் மறைவு நம் அனைவருக்கும் பேர் இழப்பு எனவும் வைகோ தெரிவித்துள்ளார். அவரது மறைவால் துயரில் மூழ்கியுள்ள அவரின் மனைவி சுசீலா, மகன் ஸ்ரீகரன், மகள் சரண்யா ஆகியோருக்கும் மதுரா டிராவல்ஸ் நிறுவனத்தினர்களுக்கும் தனது ஆறுதலை தெரிவித்துக் கொள்வதாக வைகோ தமது இரங்கல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதில் எவ்வித சமரசத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என உயர் நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. மதுரை மாநகர் பிபி குளம் கண்மாயை ஒட்டி அமைந்துள்ள முல்லை நகரில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டது. வீடுகளை காலி செய்ய அவகாசம் அளிக்க வேண்டும் எனவும் மாற்று இடத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் பொதுமக்கள் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுக்கள் நீதிபதிகள் ஜி ஆர் சுவாமிநாதன், பி புகழேந்தி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆக்கிரமிப்புகளை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து அப்பகுதி மக்களுக்கு ராஜாப்பூர் பகுதியில் மானிய விலையில் வீடுகளை வழங்க அரசு தயாராக இருப்பதாக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தெரிவித்தார். ஆனால் இதற்கு மறுப்பு தெரிவித்த எதிர்த்தரப்பினர் ராஜாகூர் பகுதியில் கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்பு மிகவும் மோசமான நிலையில் இருப்பதாக தெரிவித்தனர். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் அரசு சார்பில் கட்டப்படும் கட்டிடங்கள் சில மாதங்களிலேயே இடியும் நிலையில்தான் உள்ளது என தெரிவித்ததுடன் ராஜாகூர் பகுதியில் உள்ள கட்டிடத்தின் நிலை குறித்து அரசு பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்டனர். மேலும் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதில் எவ்வித சமரசத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என கருத்து தெரிவித்த நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை நவம்பர் 15 தேதிக்கு ஒத்திவைத்தனர். தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடையாது என வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி குறித்து சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள வானிலை ஆய்வு மைய அலுவலகத்தில் பாலச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அப்பால் நிலவுவதாகவும் இதன் காரணமாக அடுத்த 4 நாட்களுக்கு தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவித்தார். மேலும் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 1 முதல் இன்று வரை இயல்பை விட 1% குறைவாகவே பெய்துள்ளதாகவும் அவர் கூறினார். வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அக்டோபர் 1 முதல் இன்று வரையான காலகட்டத்தில் பதிவான மழையின் அளவு 256 மில்லிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு 259 மில்லிமீட்டர். இது இயல்பை விட 1% குறைவு. 20 கோடி ரூபாயை சொத்தாட்சியரிடம் செலுத்தாமல் கங்குவா படத்தை வெளியிடக் கூடாது என ஸ்டுடியோ கிரீன் நிறுவனத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2013 அர்ஜுன் லால் சுந்தர்தாஸ் என்பவரிடம் ஸ்டுடியோ கிரீன் நிறுவனத்தின் பங்குதாரர்களான ஞானவேல் ராஜா, ஈஸ்வரன் ஆகியோர் 10 கோடியே 35 லட்சம் ரூபாய் கடன் பெற்றிருந்தனர். இந்த தொகையை வட்டியுடன் திருப்பி செலுத்த உத்தரவிடக் கோரி நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட சொத்தாட்சியர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு விசாரணையின் போது தொகையை வழங்க பணம் இல்லை என கூறும் ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் ரிலையன்ஸ் தொடர்ந்த வழக்கில் மட்டும் 100 கோடி ரூபாயை செலுத்தியுள்ளதாக சொத்தாட்சியர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து 20 கோடி ரூபாயை நவம்பர் 13 தேதிக்குள் செலுத்த வேண்டும் என ஸ்டுடியோ கிரீன் நிறுவனத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் பணத்தை செலுத்தாமல் கங்குவா படத்தை வெளியிடக் கூடாது என உத்தரவிட்டனர். தமிழகத்தின் முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரியாக அர்ச்சனா பட்நாயக் பொறுப்பேற்றுக் கொண்டு தனது பணிகளை தொடங்கினார். 2018 முதல் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியாக இருந்து வந்த சத்யபிரதா சாஹூ தற்போது தமிழக அரசின் கால்நடை துறை செயலாளராக மாற்றம் செய்யப்பட்டதை அடுத்து அந்த பொறுப்பிற்கு அர்ச்சனா பட்நாயக் நியமிக்கப்பட்டுள்ளார்.
2002 பேட்ச் IAS அதிகாரியான அர்ச்சனா பட்நாயக் தற்போது தமிழக அரசின் சிறு குறு தொழிலாளர் துறையின் செயலாளராக பணியாற்றி வருகிறார். இதற்கு முன்பு ஆசிரியர் தேர்வாணைய குழுவின் தலைவராகவும் அவர் இருந்துள்ளார். ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த அர்ச்சனா பட்நாயக் கோவை நீலகிரி மாவட்ட ஆட்சியராகவும் பணியாற்றி உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. கன்னியாகுமரியில் வருகிற டிசம்பர் 31 ஜனவரி 1 ஆகிய இரு நாட்கள் வள்ளுவர் வெள்ளி விழா நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் வானுயர்ந்து நிற்கும் வள்ளுவர் சிலையின் வெள்ளி விழா குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். இது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோவில் கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை அமைத்து கால் நூற்றாண்டு ஆகிறது எனவும் அந்த வகையில் வெள்ளி விழா காணும் வள்ளுவர் சிலையை கொண்டாடும் விதமாக வருகிற டிசம்பர் 31 ஜனவரி 1 ஆகிய இரு நாட்கள் வள்ளுவர் சிலை வெள்ளி விழா நிகழ்ச்சிகள் நடத்த தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். வெள்ளி விழா காண்கிறது வள்ளுவர் சிலர், அதை கொண்டாடுகிற விதமாக 31/12/2024 மற்றும் 1/1/2025 ஆகிய நாட்களில் வெள்ளி விழா நிகழ்ச்சிகள் நடத்த தமிழ்நாடு அரசு முடிவு செஞ்சிருக்கு. இந்த உலகத்துக்கே பொதுமறை வழங்கினவர் நம் ஐயன் திருவள்ளுவர். சாதி மத பேதங்களை கடந்து தமிழினத்தை ஒற்றுமைப்படுத்த திருவள்ளுவர் தந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பதை வாழ்வியலா பாமர மக்களின் உள்ளங்களிலும் பதிய வச்சு உதடுகளை உச்சரிக்க வச்சது திராவிட இயக்கம். தமிழகத்தில் 329 நிவாரண மையங்கள் தயார் நிலையில் உள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை ரிப்பன் மாளிகையில் உள்ள ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தினை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பார்வையிட்டார். மேலும் மழை முன்னெச்சரிக்கை மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகளையும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா மற்றும் துணை மேயர் மகேஷ்குமார் மற்றும் ஆணையாளர் குமரகுருபரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தில் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் அதிகாரிகள் துணை முதலமைச்சரிடம் விளக்கி பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்காமல் இருக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய கட்டளையின்படி இன்று GCC உள்ள ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தினை நாங்கள் ஆய்வு செய்திருக்கின்றோம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் தற்போதைய நிலை மற்றும் கேட்டறிந்தோம். 1,494 மோட்டார் பம்புகள், 158 சூப்பர் சக்கர் இயந்திரங்கள், 524 ஜெட் ராடிங் இயந்திரங்களும் தயாராக உள்ளன. இது அக்டோபர் மாதத்தில் இருந்ததை விட அப்போ பெய்த மழையை விட இப்போ வந்து 21% இதை அதிகமாக்கி இருக்கின்றோம். அதுபோல் ப்ரீவியஸ் அந்த அக்டோபர் மழை அனுபவத்தின் அடிப்படையில் கண்காணிப்பு அதிகாரிகள் அறிக்கையின் அடிப்படையில் கூடுதல் மோட்டார்களை உபரை செய்திருக்கின்றோம். தமிழகத்திற்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டதை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழக அரசு கடிதம் எழுதியுள்ளது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருக்கும் நிலையில் வரும் 17 வரை தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கனமழையில் இருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் பேரிடர்களை கையாள்வதற்கான விரிவான வழிகாட்டு நெறிமுறைகள் அனைத்தையும் முன்கூட்டியே பின்பற்ற கோரி மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழக அரசின் வருவாய் நிர்வாக ஆணையர் ராஜேஷ் லக்கானி கடிதம் எழுதினார். குறிப்பாக கனமழையால் பாதிக்கப்படும் பொதுமக்கள் தங்குவதற்கான நிவாரண முகாம்கள், உணவு, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை முறையாக ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் அந்தந்த மாவட்ட நிர்வாகத்தின் அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் எனவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மறைந்த மதுரா டிராவல்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் VKT பாலன் உடலுக்கு அரசியல் கட்சி பிரமுகர்கள் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரை சேர்ந்த VKT பாலன் சென்னை எழும்பூரில் மதுரா டிராவல்ஸ் நிறுவனத்தை தொடங்கி நடத்தி வந்தார். சுற்றுலாத்துறை பயண திட்டத்தின் முன்னோடியாக திகழ்ந்து வந்த VKT பாலன் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தார். இந்நிலையில் சென்னை மந்தவெளியில் உள்ள இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த VKT பாலன் உடலுக்கு அரசியல் கட்சி பிரமுகர்களும் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தினர். திருப்பத்தூரில் மருத்துவ படிப்பு படிக்காமல் சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்து வந்த தம்பதியினரை காவல்துறையினர் கைது செய்தனர்.
திருப்பத்தூர் மாவட்டம் நத்தம் பகுதியைச் சேர்ந்த சுதாகர் மற்றும் அவருடைய மனைவி சுமங்கலி ஆகிய இருவரும் மருத்துவ படிப்பு படிக்காமல் சேர்மன் துரைசாமி தெரு பகுதியில் மருத்துவமனை வைத்து நடத்தி வந்துள்ளனர். இந்நிலையில் மருத்துவமனையில் சட்டவிரோதமாக கருக்கலைப்பு நடைபெறுவதாக மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இணை இயக்குநர் கண்ணகி அவர்களுக்கு கிடைத்த தகவலின் பேரில் அங்கு சென்று சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் கருக்கலைப்பு செய்து வந்தது உறுதியானதை தொடர்ந்து கண்ணகி காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். தகவல் அறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர் அவர்கள் இருவரையும் கைது செய்து மருத்துவமனைக்கும் சீல் வைத்தனர். ஒக்கியம் மதகில் அடையாளம் தெரியாத மூதாட்டியின் சடலத்தை காவல்துறையினர் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை ஓஎம்ஆர் சாலை துறைப்பாக்கம் அடுத்த ஒக்கியம்பேட்டை பகுதியில் உள்ள ஒக்கியம் மதகில் சடலம் ஒன்று மிதப்பதாக கண்ணகி நகர் காவல் நிலையத்திற்கு அவ்வழியாக சென்றவர்கள் தகவல் கொடுத்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் அடையாளம் தெரியாத மூதாட்டியின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து காவல்துறையினர் மூதாட்டியின் இறப்பு குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பழகர்காடு அருகே கோரைக்குப்பம் மீனவ கிராமத்தில் கடல் சீற்றத்தின் காரணமாக 10க்கும் மேற்பட்ட மீன்பிடி படகுகள் அடித்து செல்லப்பட்டது. தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி தமிழகத்தை நெருங்கி வரும் நிலையில் நேற்று பல்வேறு இடங்களில் அதிக காற்றுடன் மழை பெய்தது. இதனால் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அடுத்த கோரைக்குப்பம் பகுதியில் கடல் அரிப்பு ஏற்பட்டு கடற்கரை மணல் திட்டுகளில் வைக்கப்பட்டிருந்த 10க்கும் மேற்பட்ட படகுகள் கடலில் இழுத்து சென்றுள்ளதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் டிராக்டரை கொண்டு படகுகளை மீட்டெடுக்கும் முயற்சியில் மீனவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். சத்துவாச்சாரியில் ஆட்டோவில் கடத்தி செல்லும் மர்ம நபர்களின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூரில் பல்வேறு இடங்களில் சுற்றி திரியும் மாடுகளால் வாகன விபத்துக்கள் அடிக்கடி ஏற்படுகிறது. இந்நிலையில் மாடுகள் சாலைகளில் சுற்றி திரிவதை நோட்டமிடும் மர்ம நபர்கள் சரக்கு ஆட்டோவில் வந்து மாடுகளை கடத்தி செல்வதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முன்னதாக காவல்துறையினர் மாடுகளை திருடி செல்லும் மர்ம நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி பகுதியைச் சேர்ந்த தூய்மை பணியாளரின் மகளான துர்கா என்பவர் குரூப் 2 தேர்வில் வெற்றி பெற்று திருத்துறைப்பூண்டி நகராட்சி ஆணையராக பொறுப்பேற்ற பின் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். இவருடைய தந்தை மரணமடைந்த நிலையில் ஒரு தூய்மை பணியாளரின் மகள் சொந்த மாவட்டத்தில் பொறுப்பேற்று இருப்பது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்த வட்டனஹள்ளி ஊராட்சியில் உள்ள கோட்டூர் மலை கிராமத்தில் முறையான சாலை வசதி இல்லாததால் சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் தினமும் 7 கிலோமீட்டர் மலை ஏறி இறங்க சிரமப்பட்ட ஆசிரியர்கள் வருவதை நிறுத்தி கொண்டதால் 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகளின் கல்வி கேள்விக்குறியாக உள்ளதால் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட பெண் உயிரிழந்ததால் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் முறையான சிகிச்சை அளிக்காததே உயிரிழப்பிற்கு காரணம் என கூறி உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததன் பேரில் கலைந்து சென்றனர். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணோம் சார், யாரும் வந்து சரியா ட்ரீட்மெண்ட் பாக்குறது இல்ல. இன்னைக்கு ஆயிடுச்சு, மூணு நாள் ஆச்சு. வந்து காலையில் வந்து ஊசி போட்டு குரங்கத்தான் தலை வலி ஜரன் தான் என் மகள் வந்தது. நேற்று வந்து மூச்சு திணறல் வந்துச்சு. போய் சொன்னாலும் யாரும் வந்துக்கல. டாக்டர் சொல்லாமல் நம்ம செய்ய மாட்டோம். அண்ணன் எங்களுக்காக நர்ஸுங்க ரொம்ப கொடுமையாக பேசினாங்க. அது நாங்கள் போய் நான் சொன்னேன், இப்படி முடியலன்னா சொல்லிடுங்க, நாங்கள் கிருஷ்ணகிரி பேத்தின்னு போயிடும் சொல்லி கூட அவங்க இல்லை இல்லை எல்லாம் நார்மல் தான், இங்கே பார்த்துடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ரத்தம் டெஸ்டிங்கில் கூட நார்மலாக தான் இருக்குதுன்னு சொன்னாங்க சார். இங்கே வந்து இவ்வளோக்கு சேர்த்துட்டு போயிட்டால் கூட வந்து என்னான்னு கூட கண்டுக்கிறது இல்லை சார். ரத்தம் திரும்பி சார் போனால் கூட கண்டுக்கிறது இல்லை. நாங்களாக பார்த்து நாங்களாக எடுக்கணும் இந்த மாதிரி. ஆ, ரொம்ப பேஜார் பண்ணுறேங்க சார். நம்மளாட்டை திரும்பி ஏன் இங்கே வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்குவாங்க? கொஞ்சம் கூட அக்கறையாக இருக்கிறது இல்லை சார்.
ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த வளவனூர் ஊராட்சிக்கு உட்பட்ட ராந்தம் சாலையில் இயங்கி வரும் அரசு மதுபான கடையை அகற்ற கோரி வளவனூர் பூந்தண்டலம் சட்டுவந்தாங்கல் கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் அரசு அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா நகராட்சிக்கு உட்பட்ட 15வது வார்டு தேவதானம் செல்லும் சாலையில் கடந்த 2016 பொது கழிப்பிடம் கட்டப்பட்டது. தற்போது இந்த கழிப்பிடம் சுகாதாரமற்று இருப்பதாகவும் இதை உடனடியாக சீரமைத்து 24 மணி நேரமும் தண்ணீர் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு முதல்நிலை ஊராட்சியில் ரயில்வே மேம்பாலத்தின் கீழே மழைநீர் தொடர்ந்து தேங்குவதாலும் கழிவு நீர் அதனுடன் கலப்பதாலும் குளம் போல் நீர் தேங்கி துர்நாற்றத்துடன் தொற்றுநோய் பரவக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட தலைமை தபால் நிலையம் முன்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் வக்பு வாரிய திருத்த மசோதாவை எதிர்த்து மதர்ஷா பாபு தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் இஸ்லாமியர்கள் பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் மாவட்ட தலைவர் ராமதேவன் தலைமையில் சம்பளம் உயர்வு, பணியிட மாறுதல் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தலைமையில் திட்டக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் குடிநீர் வசதி, ஏரிகள் தூர்வாறுதல் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார், மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் பாபு உள்ளிட்ட பல்வேறு அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கரூர் மாநகராட்சியில் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கரூர் மாநகராட்சியில் உள்ள 48 வார்டுகளில் உள்ள தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சி அலுவலகம் முன்பு பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் தூய்மை பணியாளர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை அளிக்க வேண்டும், சம்பள உயர்வு வழங்க வேண்டும், 12 மணி நேரத்திற்கு மேலாக வேலை வாங்குவதை குறைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுமார் 50 ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த மாநகராட்சி மேயர் கவிதா கணேசன் தூய்மை பணியாளர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்ததன் பேரில் மீண்டும் பணிக்கு சென்றனர். டாஸ்மாக் கடைகளில் மதுபாட்டிலுக்கு 10 ரூபாய்க்கு மேல் கூடுதலாக வசூலித்ததால் கடையில் பணிபுரியும் அனைவரும் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்படுவார்கள் என்ற அறிவிப்பை எதிர்த்து சென்னையில் டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை எழும்பூரில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர்கள் நலசங்கத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது 20 ஆண்டுகளாக டாஸ்மாக் கடைகளில் பணிபுரிபவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், தமிழ்நாடு அரசு சார்பில் வெளியிடப்பட்டுள்ள சுற்றறிக்கையை திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. பின்னர் பேட்டி அளித்த டாஸ்மாக் விற்பனையாளர்கள் நலசங்க தலைவர் பாரதி, ஒருவர் தவறு செய்தால் அனைவருக்கும் தண்டனை என்பதை ஏற்க முடியாது எனவும் டாஸ்மாக் பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யும் வரை போராட்டம் தொடரும் என்றும் கூறினார். பணி நிரந்தரங்களை மாற்றம் கொண்டு வரணும் என்று சொன்னால் இதை எதிர்த்து இன்றைக்கு வழக்கு தாக்கல் செய்திருக்கிறோம். இந்த வழக்கு இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திலே 33வது நீதிமன்றத்திலே பரத சக்கரவர்த்தி அவர்கள் முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. இன்றைக்கு டாஸ்மாக் நிர்வாகம் 29/11 அன்று பதிலளிக்க வேண்டும், அவர்கள் வந்து நேரில் ஆஜராக வேண்டும் என்று இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த சுற்றறிக்கை திரும்ப பெறும் வரை, பணி இயந்திரம் வழங்கும் வரை, அரசு ஊழலுக்கு இணையான சம்பளம் வழங்கும் வரை தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் சங்கம் தொடர்ந்து போராட்ட களத்திலே இருப்போம். ஒருபோதும் இயற்கை நீதி கோட்பாடுகளுக்கு புறம்பான சுற்றறிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதை அமல்படுத்த விடமாட்டோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்புடன் ரஷ்ய அதிபர் புட்டின் முக்கிய ஆலோசனை மேற்கொண்டார். அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டிரம்ப் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் தொலைபேசியில் பேசினார். அப்போது உக்ரைன் மீதான தாக்குதலை அதிகரிக்க வேண்டாம் என டிரம்ப் ரஷ்ய அதிபர் புட்டினிடம் வலியுறுத்தினார். ஆனால் போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் வெளிவரவில்லை. தேர்தல் பிரச்சாரத்தின் போது டிரம்ப் தன்னை அதிபராக தேர்ந்தெடுத்தால் ரஷ்யா உக்ரைன் போரை உடனடியாக நிறுத்துவேன் என வாக்குறுதி அளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையால் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை விடுவிக்க வேண்டும், ஒன்றிய அமைச்சருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம்.
ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை சார்பில் கட்டப்பட்ட கட்டிடங்கள் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மறுமலர்ச்சி திமுக உயர்ந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று பெரிதும் ஆர்வம் காட்டியவர் வி கே டி பாலன். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இரங்கல். நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதில் எவ்வித சமரசத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது, உயர் நீதிமன்ற மதுரை கிளை திட்டவட்டம். காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடையாது, வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தகவல். 20 கோடி ரூபாய் செலுத்தாமல் கங்குவா படத்தை வெளியிடக்கூடாது, ஸ்டுடியோ கிரீன் நிறுவனத்திற்கு சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.